ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கசின்ஸ் எல்லோரும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது எல்லாமே ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இந்த வாட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போது நான் இந்த டைம் வந்துட்டு சானலில் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்களும் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்துட்டு காரில் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். கன்னியாகுமரினாலே எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பச்சை பசேல் தான் இருக்கும். அதில் ஃபோர் ரூட் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலுமே வயலாக தான் இருக்கும். வயலும் பின்னாடி மலையுமா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ வந்துட்டு இப்படி வயல்வெளியும் மலையுமாக இருக்கிறதுனால இதை நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாஞ்சில் நாடில் என்டர் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயல்வெளியும் மலையுமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் நல்ல க்ரீனரியாக இருக்கும். வியூ வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த சானலுக்கு குடிக்க போகிறதுக்கு. இதில் கரெக்டாக ஒரு சின்ன ரோடு தான். அந்த சின்ன ரோடு வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே மலையும் வயல்வெளியுமாக தான் இருக்கும். நம்ம நடந்து போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெயில் அடிக்கிற அப்படிங்கிறதுனால நாங்கள் காரில் போயிட்டு இருந்தோம். என்னோடய கசின்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த வியூ வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் சேனல் கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ண அப்புறம் நம்ம சேனலில் தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இங்கேயே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பப்ளிக்காக இருக்குது, ஸோ வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் ஒரு இடத்த வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இழுத்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போது இது இடம் பப்ளிக்காக இருக்கிறதுனால வேறு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் கேட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த சைடில் போனீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு அழகான பிளேஸ் இருக்குது, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்துச்சு. அப்போ எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மலையோட அடிவாரம்னு சொல்லுவாங்க. இதில் இருந்தால் மலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதோட மலையோட அடிவாரத்தில் தான் இந்த சானல் ஆறு வந்து போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த பிளேஸ் போகலாம். உங்களுக்கும் நான் அந்த பிளேஸ் வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மலையோட அடிவாரத்தில் வீடும் இருக்குது. சரியான வெயிலாக இருந்துச்சு, நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வீடு இருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு எந்த பயமும் இருக்காது, அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போகிறது பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கிட்ட தான் இருந்துச்சு, நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்ட அந்த பிளேஸும் அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா, அதுக்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நடந்து வரதுனால கார் அங்கே பார்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பார்க் பண்ண வந்துட்டோம். அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு, அதனால் நமக்கு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் தண்ணி வந்துட்டு இல்லை. வெளியே நின்று பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக வர மாதிரி இருந்துச்சு தண்ணி. உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் ஒன்றும் இழுத்து போகலை. உங்களோட ரிலேட்டிவும் இருந்தாங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு எங்களோட இந்த ட்ரிப்பு வந்துட்டு. சண்டே ட்ரிப் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. நல்லா குதித்து ஜாலியாக குதித்து குதித்து விளையாடிட்டு இருந்தோம் தண்ணியில். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூலாம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வியூ. இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் செம்ம ஹாப்பியாகவும் போச்சு. ரொம்ப சூப்பரான டேயாக இருந்துச்சு இன்றைக்கி. உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.